சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் கபாலீஸ்வரருக்கு தங்க நாகாபரணம் சமர்ப்பிக்கப்படுகிறது. சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டதும் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர் ஆகியோர்களால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். உமையவள் இத்திருத்தலத்தில் அமைந்துள்ள புன்னை மரத்தின் கீழ் சாப விமோச்சனம் வேண்டி சிவலிங்கத்தை பூஜித்து வழிபட்டதால் மயில் உருவாயிருந்த பார்வதி தேவியாரின் சாப விமோச்சனம் நீங்க பெற்று சிவனை பங்குனி உத்திர நன்னாளில் திருமணம் செய்து கொண்ட திருத்தலமாகும். உமையவள் இப்பகுதி மயில் என்று அழைக்கப்பட வேண்டுமென வேண்டியதால் அவர் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் அன்று முதல் இப்பகுதி மயிலி என்று அழைக்கப்படும் என வரமருளினார். இத்திருக்கோவில் தக்கார் விஜயகுமார் ரெட்டி மற்றும் பிரீதா ரெட்டி, உம்மிடி பங்காரு ஸ்ரீஹரிசன்ஸ் மூலம் அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு 2,75,00,000 ரூபாய் செலவில் சுமார் 7.5 கிலோ எடை தங்கத்தில் தங்க நாகாபரணம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சி மாமுனிவர் ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியா சுவாமிகளின் திருக்கரங்களால் வருகின்ற டிசம்பர் 7 வியாழக்கிழமை தங்க நாகாபரணத்தை மூலவர் அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது.